வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வெளியே போகும்போது தனி மனித இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிங்க. அது நம்ம நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்குல ஃபிங்கர் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் செய்கிறதுக்கு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா தோல் நீக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கனாலும் நல்லா தெரியும். மேலே லேசாக கலர் மாறி இருந்தாலுமே அதையுமே நீங்கள் சீவி எடுத்துருங்க. நல்லா ஒயிட்டாக இருக்கணும். இந்த கிழங்கை முதல்ல நீட்ட வாகில் சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு அதற்கப்புறம் தான் ஃபிங்கர் சிப்ஸாக நம்ம கட் பண்ணணும். நான் இப்போ கட் பண்ணுறேன் இல்லையா, இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள். இந்த கிழங்குல சில நச்சுத்தன்மைகள் இருக்கிறதுனால இதை நேரடியாக உணவில் எடுத்துக்காம நல்லா வேக வச்சோ அல்லது எண்ணெயில் பொறிச்சோ எடுக்கிறது நல்லது. இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, பீசஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெரியும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஃப்ரை ஆகிறப்போ நல்லாவே இருக்கும். இப்போ இந்த கிழங்கை நம்ம நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம். அது போட்டவுடனே அதோட நிறம் மாறுறது உங்களுக்கே நல்லா தெரியும். இரண்டு அல்லது 3 முறை நல்லா தண்ணியில் கழுவுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கும். நல்லா அந்த தண்ணியோட நிறம் நல்லா மாறி வெள்ளையாக வரும். அந்த கிழங்கோட நிறமும் நல்லா மாறி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துட்டு உடனே பயன்படுத்தணும் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல தூய்மையான காட்டன் துணியில் அதை லேசாக உலர்த்தினாலே அதோட ஈரத்தன்மை அனைத்துமே அந்த துணி உறிஞ்சிடும். உடனே நம்ம செய்யலாம். இப்போ நான் சின்னதாக ஒரு பக்கெட்டில் எடுத்திருக்கேன். இதுலேருந்து வாட்டர் நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த கிழங்கு நல்லா பொரிஞ்சதுமே அது மேலே தூவுறதுக்கு மிளகாய் தூளும் உப்பும் சேர்ந்த கலவையே நம்ம தயார் பண்ணுவோம். நல்லா சூடாக இருக்கிறப்போ இந்த கலவையை அது மேலே லேசாக தெளிச்சு விட்டால் தான் அது அந்த கிழங்கோடு நல்லா ஒட்டும். அப்படி இல்லைன்னா அது தனித்தனியாக நிற்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் அந்த கிழங்கு போடுவோம். இந்த கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம போடுறப்ப அது நல்லா அடியில் போய் உட்காந்துருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு அது மேலே எழும்பி நிற்கும். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதோட வித்தியாசம் நல்லாவே தெரியும். அப்பப்போ லேசாக நீங்கள் பரட்டி விடுங்க, அதுவே போதும். அதுக்கு அது எல்லா இடத்துலையும் நல்லா கிறிஸ்பியாக மாறும். இந்த கிழங்கு இப்போ கொஞ்சம் நல்லா மேலே எழும்பி வந்திருக்கு. அதோட வெள்ளை நிறத்துலேருந்து லேசான தங்க நிறம் கோல்டன் நிறத்தில் மாறணும். அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் அதோடைய நிறம் நல்லா மாறிடுச்சு. அது பார்த்தோன்னே நமக்கு தெரியுது. இப்போது இது எடுக்கிற பக்குவத்துக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை நான் 2வது முறையாக போடுறேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆக்கி நம்ம எடுப்போம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவிற்கு உப்பும் மிளகாய் தூளும் கலந்த கலவையே இது மேலே நம்ம லேசாக தூவலாம். சூடாக இருக்கிறப்போ தூவுறது ரொம்பவே நல்லது. நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவிற்கு காரம் தேவையோ அந்த அளவிற்கு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் வரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கடையில் சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமும் கூட. நன்றி, வணக்கம்.